தனி ஒருவனுக்கு உணவிலில் ஜகம் அழிந்துவிடும் என்று சொன்ன பாரதியாரே சொல்லியிருக்கிறார். வெற்றி வேண்டும் என்றால் சக்தியை வெளியிட வேண்டும் என்று. ஆகவே அனைத்து விதமான வெற்றியும் நம் பெற சமயபுர மகாமாரி அம்பிகையை சரணடைகிறோம். ஓம் சக்தி. தாய்க்கெல்லாம் தாயாக இருக்கக்கூடிய சமயபுர மகாமாரி அம்பிகையின் திருவருளாலே இன்றைய தினம் சுபமாக பூச்சரிதல் விழா 28 நாட்கள் நிறைவேற்று தேரோட்டத்துக்கான முதல் நாளாக கொடியேற்றமானது மகாமாரியின் திருவருளாலே இனிதாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இத்தனை நாளாக அம்பிகை பச்சபட்னி விரதம் இருந்ததை பூர்த்தி செய்யும் விதயமாக காலையில் அம்பிகைக்கு கல்கண்டு அன்னம், வெண்பொங்கல், தயிர் சாதம் போன்றவைகளை படைத்து அம்பிகையை அங்கிருந்து கொடிமரத்திற்கு அழைத்து வந்து விசேட பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டு சுபமாக கொடியேற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று முதல் விசேடமாக அம்பிகை அன்னதினமும் 10 நாள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு வாகனத்திலே எதிரொருவால் குறிப்பாக செல்ல வேண்டுமென்றால் இன்றைய தினம் கேடயத்திலும், மறுநாள் சிம்ம வாகனத்திலும், அதன் அடநாள் பூத வாகனம், அடுத்த நாள் அன்ன வாகனம், அதன் அடுத்த நாளாக ரிஷப வாகனம், அதன் அடுத்த நாள் யானை வாகனம், அதனை அடுத்ததாக சர்ப்ப வாகனம், குதிரை வாகனம், வெள்ளி குதிரை வாகனம். அதற்கடுத்து 2 வருடமாக பக்தர்கள் மிகவும் பிரார்த்தனைப்பட்டு இந்த காட்சியை காண வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்த அந்த உன்னதமான செவ்வாய்க்கிழமை அன்று அம்பிகைக்கு தேரோட்டமானது நடைபெற இருக்கிறது. பக்தகோடிகளின் தனிப்பெரும் பக்தியினாலும் எங்களுடைய அனுதினமும் அம்பிகையிடம் பிரார்த்தனை 2 நாளாக திருநாட்கள் இல்லாத, 2 வருடமாக திருநாள் இல்லாத காரணத்தினால் அனுதினமும் அம்பிகையை பிரார்த்தனை கொண்டு சென்றே இருந்தோம். ஏனென்றால் அம்பிகைக்கு விசேட பூஜைகள் செய்வதுடன் இந்த மாதிரி திருநாட்கள் நடக்கும் காலத்திலே பல கோடி பக்தர்கள் சேர்ந்து அம்பிகையை சரணாகதி அடைவதால் நம் வேண்டிய வரங்கள் எல்லாம் உடனே செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனுடன் இல்லாது அடுத்த நாள் புதன்கிழமை அம்பிகை காமதேனு வாகனத்திலும், அதன் அடுத்த நாள் வியாழக்கிழமை புட்பவள்ளாக்கிலும், அதனை அடுத்து விழயார்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளிக்கிழமை தெப்பத்துடன் இனிதே நிறைவேறுகிறது இந்த திருநாளானது. அதனை அடித்து தேரேறி 8ஆம் திருநாள், அதாவது பொதுவாகவே ஒவ்வொரு ஆலயத்திலும் 10 நாள் தான் உற்சவம், 9 நாள் தேரோட்டி விட்டு அதனால் 10ஆம் நாளாக விழயார்த்தி செய்யப்படும். ஆனால் நமது ஆலயத்திலே நவதினம் என்றில்லாமல் திசதினமாக 10 நாட்கள் கொடியேற்றப்பட்டு அதனைத் தொடர்ந்து 3 நாட்கள் விசேட உற்சவங்கள் நடைபெறுகிறது. அதனையடுத்து 8ஆம் நாளாக ஒரே நாள் அந்த செவ்வாய்க்கிழமை அம்பிகை இரவிலே கமல வாகனத்திலே எழுந்தருளி இந்த உலகம் நன்று இருக்க வேண்டும், பக்தர்களுக்கு வேண்டிய வரமின்றி நினைத்த வரத்தை நாம் தர வேண்டும் என்ற காரணத்தினால் அம்பிகை நமக்கெல்லாம் அருள்பாலிக்கிறாள். பக்தர்கள் மெய்யன்பர்கள் எல்லோரும் சேர்ந்து தனக்கு என்ன வேண்டும் என்பதை நாம் தெரியாது அம்பிகை சரணாகதி அடைந்தோமே ஆனால் நம் வேண்டுவதை தரவர நம் நினைப்பதையே கொடுக்கக்கூடிய சமயபுர மகாமாரி அம்பிகையின் தனிப்பெரும் கருணையால் எல்லாம் கிடைத்து இந்த நாடில் நன்றாக இருக்க வேண்டும், மழை நன்றாக பெய்ய வேண்டும், தானியங்கள் அபிவிருத்தியாக வேண்டும், பக்தர்கள் ஆகியவர்கள் எல்லோரும் சந்தோஷமிட்டு தனி ஒருவனுக்கு உணவிலில் ஜகம் அழிந்துவிடும் என்று சொன்ன பாரதியாரே சொல்லியிருக்கிறார். வெற்றி வேண்டுமென்றால் சக்தியை வெளியிட வேண்டும் என்று. ஆகவே அனைத்து விதமான வெற்றியும் நம்பற சமயபுர மகாமாரி அம்பிகையை சரணடைகிறோம். ஓம் சக்தி.